இன்னைக்கு பருப்பு வடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் வடைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவிட்டு தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய், இது வந்து பருப்பு கூட சேர்த்து அரைக்க போறோம். கொஞ்சமா கருவேப்பிலை, 1 ஸ்பூன் போல பெருங்காய பொடி, கொஞ்சமா உப்பு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஊற வச்சிருந்த பருப்பை ஜார்ல கொட்டியாச்சு. 1 ஸ்பூன் போல பருப்பு மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு கூடவே வரமிளகாய் போட்டுக்கலாம். உப்பு, காயப்பொடி, இப்ப இது எல்லாத்தையும் தண்ணி விடாம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். பருப்பு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு, நம்ம அதுக்குள்ள வடைக்கு உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். வடைக்கு எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. கையில கொஞ்சமா எண்ணெய் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். வடை வெந்தாச்சு, எடுத்துக்கலாம். வடை எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.